Hello students. Welcome to 5th standard science unit 3. Unit name is air. First part. In this part, we are going to learn about different layers of atmosphere and importance of air. Introduction. Air is present everywhere around us. Though we cannot see it, we can feel it. Air is a mixture of gases like oxygen nitrogen carbon dioxide and hydrogen these gases act as an envelope around the earth and form the atmosphere it is the presence of atmosphere that makes the earth a suitable place for living kaatranadu nammala chutrilum paravi kaanapadudhu kaatra nama paaka mudiyala appadinaalum அந்த காற்றை நம்மளால் உணர முடியும் காற்ற பார்த்த பல வாயுக்கள் கலந்து இருக்குது ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் இந்த மாதிரியான வாயுக்கள்லாம் கலந்துருக்குது இந்த வாயுக்கள் எல்லாம் பூமிக்கு ஒரு கவர் போல சூழ்ந்து ஒரு வளிமண்டலத்தை உருவாக்குது இந்த மாதிரி பூமியை சுற்றிலும் உள்ள தான் இந்த உயிரினங்கள் எல்லாம் இந்த பூமியில உயிர் வாழ முடியுது இன் ரீசன்

தொழிற்சாலைகள் அதிகம் பெருகிக்கொண்டே கொண்டே வருது அதனால அதிலிருந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய வாயுக்களான கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் எல்லாம் வளிமண்டலத்தில் போய் விடுது இதனால காற்று மாசுபாடு அடையுது இந்த பாடத்துல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா வளிமண்டலத்தில் உள்ள வெவ்வேறு அடுக்குகளை பற்றியும் காற்று மாசுபாடு பற்றியும் மாசுபாட்டினால் ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றியும் மற்றும்

that surrounds the earth it protects the earth from getting too cold or too hot vali mandalam நம் பூமியை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வாயுக்களால் ஆன கலவையில் ஒரு போர்வை போல இருப்பது தான் வளிமண்டலம் இந்த வளிமண்டலத்தில் நைட்ரஜன் அப்படிங்கிற கேஸ் அதிகப்படியாக எழுவத்தெட்டு பர்சன்டேஜும் ஆக்சிஜன் கேஸ் இருபத்தி ஒரு பர்சன்டேஜும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் மீதி ஒன் பர்சன்டேஜுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஆர்கான் இந்த மாதிரியான வாயுக்கள்லாம் நிரம்பி காணப்படுது இந்த வளிமண்டலம் நம்ம பூமியை சுற்றி ஒரு போர்வை போல இருந்து அதிக குளிர் அதிக வெப்பத்திலிருந்து பாதுகாக்கிறது அட்மாஸ்பியர் இன்டு ஃபைவ் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் த பாட்டம் ஆஃப் வாட்ஸ் ஆர் கால்ட் லேயர் மீசோஸ்பியர் தெர்மோஸ்பியர் எக்ஸோஸ்பியர் நம் வளிமண்டலமானது ஐந்து அடுக்குகளை கொண்டது கீழிருந்து மேலாக த ட்ரோபோஸ்பியர் இஸ் த லோயஸ்ட் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் சீ லெவல் இட் எக்ஸ்டென்ஸ் அப் டு அபவுட் டென் கிலோமீட்டர்

கடல் மட்டத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் உயரம் வரையிலும் இந்த ட்ரோபோஸ்பியர் பரவி காணப்படுது இது மிகவும் அடர்த்தியான ஒரு மண்டலம் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றுல எழுபத்தஞ்சு சதவிகித காற்று இந்த அடுக்குல தான் இருக்கு இந்த அடுக்குல நீர் ஆவிகளும் உள்ளன இந்த ட்ரோபோஸ்பியர் அடுக்குல தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாமே மழை பனி எல்லா கிளைமேட் சேஞ்சஸும் இந்த அடுக்குல தான் நிகழ்தது it extends from the top of the troposphere to about 50 km above the ground ozone layer found in this layer absorbs harmful ultraviolet rays which can cause damage to our skin and eyes there is no water vapor in this layer the temperature in this layer is around -550 celsius stratosphere Abina aduk mandalam புரோபோஸ்பியர்லிருந்து ஐம்பது கிலோமீட்டர் உயரம் வரை பரவியுள்ள மண்டலத்துக்கு பேர் தான் இந்த அடுக்கு மண்டலம் இதில் தான் ஓசோன் லேயரும் காணப்படுது மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய புற ஊதா கதிர்களை சூரியனிலிருந்து வரக்கூடிய யூவி ரேஸை கட்டுப்படுத்தி மனிதனை பாதுகாப்பது இந்த ஓசோன் லேயர் இந்த லேயரில் நீராவிகள் கிடையாது இந்த லேயர்களுடைய வெப்பநிலை Minus I know three I by the celsius mesosphere the region above the stratosphere is called the mesosphere it extends upward to a height of about 85 kilometers from the ground the temperature in this layer decreases with height and it is -1100 celsius most of the meteors found இன் தி ஸ்கை burn இன் திஸ் லேயர் mesosphere அப்படின்னா வளிமண்டல இடை அடுக்கு ஸ்டாடோஸ்பியருக்கு மேலே உள்ள அடுக்கு தரையிலிருந்து 85 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள அடுக்கு இந்த அடுக்கில் மீசோஸ்பியர் அடுக்கில் வெப்பநிலையானது மேல் உயர உயர குறைஞ்சுக்கிட்டே போகும் இங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை மைனஸ் ஆயிரத்தி நூறு செல்சியஸ் வானத்தில் இருக்கக்கூடிய வின் எல்லாம் எரிந்து விழுவது இந்த அடுக்குல தான். thermosphere the layer of very rare air above the mesosphere is called the thermosphere it is found above the mesosphere. thermosphereனா வெப்ப மண்டல அடுக்கு. அரிய வாயுக்களை கொண்டுள்ள இந்த அடுக்கானது ஆனது மேல உள்ளது. exosphere The outermost layer த the atmosphere த called இட் exosphere. It ஃபோர் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் the earth. த ஏர் here இஸ் எக்ஸ்ட்ரீம்லி தின் எக்ஸோஸ்ஃபியர் அப்படின்னா வெளிப்புற அடுக்கு வளிமண்டலத்தின் கடைசி வெளி அடுக்கு இந்த அடுக்கானது பூமியிலிருந்து நானூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் உயரத்தில் உள்ளது இந்த அடுக்கில் உள்ள காற்றானது மிகவும் லேசானது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர் ஏர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் வித்வுட் ஏர் நோ லைஃப் கேன் எக்ஸிஸ்ட் ஆன் த ஏர்த் வி டேக் இன் ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர் அண்ட் ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளான்ஸ் இன் டர்ன் யூஸ் கார்பன் டை ஆக்சைடு பிரசன்ட் இன் த ஏர் டு ப்ரொடியூஸ் தேர் ஃபுட் த கேசஸ் ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு

தனது உணவை தயாரிப்பதற்கு காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்துக் கொள்கிறது காற்றில் இருக்கக்கூடிய மற்ற வாயுக்களான ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் இது எல்லாமே நமக்கு தேவையானதாக தான் இருக்குது இப்போ காற்றினுடைய முக்கியத்துவத்தை பத்தி தான் இந்த செக்ஷன்ல படிக்க போறோம் வாட்டர் சைக்கிள் வாட்டர் வேப்பர் பிரசன்ட் இன் தர் இஸ் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் சைக்கிள்

ஆறு கடல் பெருங்கடல்கள் இதில் இருக்கக்கூடிய தண்ணியானது சூரியனுடைய வெப்பத்தினால ஆவியாகி மேல் எலும்பி மேகமாக மாறுகிறது இந்த மேகமானது தரையை நோக்கி வரும்போது குளிர்ச்சி அடைந்து மழையாக பொழிகிறது இப்படி மேகத்தை தரையை நோக்கி நகர்த்துவது எது அப்படின்னா காற்று சப்ளைஸ் எனர்ஜி ஆக்சிஜன்

இதனால இந்த ஆக்சிஜனால எரிக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றப்படுது இந்த ஆற்றலை பயன்படுத்தி தான் நாம் வேலைகளை செய்கிறோம் சவுண்ட் ட்ராவல்ஸ் மெனி திங்ஸ் அண்ட் பீப்புள் a வாட் திஸ் இஸ் பாசிபிள் travels டு சவுண்ட் நீட்ஸ் ஆஃப் ஜெனரேஷன் டு த லிசனர் த்ரூ ஏர் ஒளியானது காற்றின் மூலமாக பரவுதல் நம்ம நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒளிகளை கேட்பதற்கும் நம்ம பேசுவத மத்தவங்க கேட்பதற்கும் காற்று அவசியம் ஏனா ஒளி பரவுவதற்கு ஊடகம் மீடியம் தேவை நாம் எழுப்பக்கூடிய ஒளியானது காற்றின் வாயிலாக பரவி சென்று கேட்பவர்களுக்கு சென்று சேர்கிறது யூஸ்ஃபுல் ஃபார் பிளான்ஸ் Nitrogen present in the air is useful for plants. The nitrogen in the atmosphere is converted into easily absorbable nitrates by plants with the help of some microbes. It is known as nitrogen fixation. These nitrates are useful for the growth of plants. Also, air is helpful for the pollination of plants. Pollen grains travel from one plant to another plant through air. Thus cross pollination is achieved with the help of air. தாவரங்களுக்கு காற்றின் பயன்கள் தாவரங்களானது காற்றில் உள்ள நைட்ரஜனை பயன்படுத்தி கொள்கிறது இந்த நைட்ரஜன் ஆனது சில நுண்ணுயிரிகளால் நைட்ரேட்டுகளாக மாற்றப்பட்டு தாவரங்களுக்குள் உள் செல்கிறது இதற்கு பெயர் தான் நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் இந்த நைட்ரேட்டுகள் தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம் தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு காற்றானது மிக முக்கியம் மகரந்த தூள்கள் ஒரு தாவரத்திலிருந்து இன்னொரு தாவரத்திற்கு இந்த காற்றின் மூலமாக தான் பரவி செல்கிறது குறுக்கு மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கும் காற்று தேவை டிரான்ஸ்போர்ட் மூமெண்ட் ஆஃப் இஸ் கால்டு பிண்ட் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஷிப்ஸ் அண்ட் போட்ஸ் டு சேல் ஆன் த வாட்டர் ஏர்ப்ளைன்ஸ் அண்ட் ஹெலிகாப்டர்ஸ் ட்ராவல் த்ரூ ஏர் காற்றானது போக்குவரத்துக்கும் பயன்படுது நகர்ந்து செல்லக்கூடிய காற்றுக்கு பேர் தான் விண்டு இந்த காற்றின் உதவியால் தான் தண்ணியில் படகு கப்பல் இதெல்லாமே பயணிக்குது ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர் இது எல்லாமே காற்றின் உதவியால் தான் பயணம் செய்ய முடியுது ஸ்போர்ட்ஸ் பேராக்ளைடிங் இஸ் த ரெக்ரியேஷனல் அண்ட் காம்படேட்டிவ் அட்வென்ச்சர் ஸ்போர்ட் ஆஃப் ஃப்ளைங் In this sport pilot sits in a harness suspended below a fabric wing. Hang gliding is also an air sport or recreational activity in which a pilot flies a light non-motorized foot launched aircraft called a hang glider. Paragliding and hang gliding are possible with the help of air. Other sports like windsurfing, kite surfing அண்ட் சேலிங் ஆர் ஆல்சோ பாசிபிள் வித் விளையாட்டில் காற்றின் முக்கியத்துவம் ஹேங் ஹேங்கிளைடிங் இந்த விளையாட்டுகளுக்கு காற்று மிகவும் அவசியம் இந்த விளையாட்டுகள் பொழுதுபோக்கு மற்றும் சாகசத்திற்காக பறக்கும் விளையாட்டுகள் இது மட்டும் இல்லாமல் விண்ட் சர்ஃபிங் கைட் சர்ஃபிங் சேலிங் இது எல்லாத்துக்குமே காற்று மிகவும் அவசியம் பேராசூட்ஸ் அண்ட் ஹாட் ஏர் பலூன்ஸ் பேராசூட்ஸ் அண்ட் ஹாட் ஏர் பலூன்ஸ் ஆர் யூஸ்ட் டு லேண்ட் ஃப்ரம் அபோவ் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி பீப்புள் யூஸ் பேராசூட்ஸ் அண்ட் கம் டவுன் ஸ்லோலி அண்ட் சேஃப்லி வித் த ஹெல்ப் ஆஃப் ஏர் பேராசூட்டுகளும் வெப்பக்காற்று பலூன்களும் மேலிருந்து தரை இறங்குவதற்கு மிகவும் தேவை ஏரோப்ளைனில் இல்லைனா ஹெலிகாப்டரில் பயணிக்கும் போது ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம அப்படின்னா இந்த பாராசூட்ஸை பயன்படுத்தி மெதுவாகவும் பாதுகாப்பாகவும் காற்றின் வழியாக நம்மால பறந்து கீழே தரையிறங்க முடியும் wind energy air flows from a region of high pressure to low pressure this flow of air at ஸ்பீட் high speed is called wind this wind is used to generate electric power with the help of wind mills காற்றாற்றல் காற்றானது அதிக அழுத்தமுள்ள பகுதியிலிருந்து குறைவான அழுத்தமுள்ள பகுதிக்கு மிக வேகமாக பயணம் செல்லும் இந்த மாதிரி இடங்களில் காற்றாலைகளின் உதவியினால அந்த காற்று சக்தியை பயன்படுத்தி நாம் மின் சக்தி மின்சாரத்தை ஜெனரேட் பண்ண முடியும் ஓகே சில்ட்ரன் இன் திஸ் பார்ட் வி ஹவ் லேர்ன்ட் அபவுட் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர் In this lesson, next part, we are going to learn about air pollution and airborne diseases. Thank you, children.